பங்காளி, ஒரு அருவி இருக்கு பங்காளி. அந்த அருவி சும்மா செம்ம சூப்பராங்க பங்காளி. அங்க போயிட்டு நம்ம என்ன பண்ணோம், குளிச்சு வச்சுக்கோங்களேன். அந்த தண்ணியில ஊத்துங்க தலையில சில 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 அவ்வளோ அழகு பங்காளி. இதோட நம்ம அங்க போறோம், குளிக்கிறோம். பங்காளி என்ன பங்காளி, நீ போன இடத்துக்கே தான் போவியா? அதான் நீ பார்த்ததே இல்லையா? அதோட பெரிய ஒரு அட்வென்ச்சரா போன பங்காளி. என்னது பங்காளி, அது பெரிய போட்டிங்லாம் இருக்கு பங்காளி. அங்க செம்ம என்ஜாய் பண்றோம். ஆனா போயா தண்ட போட்டிங் உனக்கு அட்வான்ஸ் போயா? சொல்லி புரிய வைங்களா இவங்களுக்கு. ஹலோ, எங்கடா இருக்க? ஹலோ தம்பி, அரை மணி நேரம் ஆச்சு, வருவியா மாட்டியா? ஹலோ தம்பி, தம்பி வண்டி கிளம்பிருச்சு, பஸ்ல வருவியோ, ட்ரெயின்ல வருவியோ, இல்ல லாரியில லிப்ட் கேட்டு வருவியோ, பத்திரமா வந்து சேரு, வயநாடுல சந்திக்கலாம். வயநாடுன உடனே நிலச்சரிவு ஏற்பட்டதே, இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிற நினைப்பு உங்க எல்லாருக்கும் வந்திருக்கும். எங்களுக்குமே அந்த ஒரு எண்ணம் வந்ததாலதான் வயநாட்டுக்கு கிளம்பி போனோம். ஆனா நீங்க எல்லோரும் நினைக்கிற மாதிரி ஒட்டுமொத்த வயநாட்டிலயும் நிலச்சரிவு நடக்கல. முண்டகை சூரல்மலா அப்படிங்கிற பகுதிகளில், அதுலயும் குறிப்பா வயநாட்டுல இருக்கக்கூடிய 54 கிராமங்கள்ல, குறிப்பிட்ட அந்த 3 கிராமங்களை தவிர வேற எந்த கிராமங்கள்லயும் நிலச்சரிவால பாதிப்பு கிடையாது. ஆனா இந்த நிலச்சரிவை காரணம் காட்டி ஒட்டுமொத்த வயநாட்டுடைய பொருளாதாரம் மிகவும் மோசமா பாதிப்படைஞ்சிருக்கு அப்படிங்கறத நம்மால பார்க்க முடியுது. இது எதனால அப்படின்னா, மொத்தமா வயநாட்டுல நிலச்சரிவு அப்படின்னு மக்களுக்கு ஒரு அச்சம் ஏற்பட்ட காரணத்தால அங்க சுற்றுலா தலங்களுக்கு மக்களுடைய வரத்து ரொம்பவுமே குறைவா இருக்கு. அதாவது ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 8000 பேர் வருகை தரக்கூடிய சுற்றுலா தலத்துல வெறும் 200 பேர் மட்டுமே வராங்க அப்படிங்கிற அளவுக்கு அங்க சுற்றுலா தலங்கள்ல மக்களுடைய வரத்து ரொம்ப குறைவாவே இருக்கு. இதனால சிறு குறு வியாபாரிகள் தொடங்கி சுற்றுலாவை சார்ந்து இயங்கக்கூடிய அத்தனை தொழில்களுமே மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆனா மக்கள் பயப்படுற மாதிரி வயநாடு முழுக்க நிலச்சரிவு ஏற்படல. வெறும் 3 இடங்கள்ல தான் அந்த நிலச்சரிவு ஏற்பட்டது. மீதி இருக்கக்கூடிய 52 கிராமங்களையும் சுற்றி பார்ப்பதற்கு அத்தனை சுற்றுலா தலங்கள் இருக்கு. அப்படி நாங்க சில இடத்துக்கு போனோம், அங்க என்னெல்லாம் பார்த்தோம், என்னெல்லாம் பண்ணோம், அது எவ்வளவு சிறப்பா இருந்துச்சு அப்படிங்கறதையும் வாங்க பாக்கலாம். சென்னையில இருக்கும் போதுதான் எல்லாம் தூங்கிட்டு இருந்துச்சுங்க, இப்போ ஒன்னால தான் தூங்கிட்டு இருக்கு. செம்மையா கிரீனிஷான ஒரு பிளேஸ்ல இருக்கோம். என்னன்னா வயநாட்டுல இருக்க பானாசுரா சாகர் டேம்ல இருக்கோம். இந்த டேம் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இந்தியால இருக்கக்கூடிய மண்ணாலே அமைஞ்ச ஒரு டேம்னு சொல்றாங்க. சூப்பரான ஒரு பானாசுரா டேமை பொறுத்த வரைக்கும் ஒரு மிஸ் பண்ணாத ஒரு ஸ்பாட்டு அப்படின்னு சொன்னா இந்த ஸ்பாட்டை சொல்லலாம். ஏன்னு பாத்தீங்கன்னா, சுத்தியில் மலை, நடுவுல தண்ணி, இதை பாக்கிறதுக்கு 2 கண்ணு பத்தாதுங்க அப்படின்றதான் சொல்லணும். ரொம்ப ஜாலியான இடமும் இதுதான். அதே மாதிரி இந்த லேக்ல போட் ஆக்டிவிட்டீஸை பொறுத்த வரைக்கும் வெறும் ரோபோட்டிங் மட்டும் இல்லாம பரிசல், கயாக்கிங், மோட்டர் போட்ஸ்னு பல வகையான ஆக்டிவிட்டீஸும் தராங்க.
ஆக்சுவலி இந்த மாதிரியான ஒரு பிக் பிளேஸில் இந்த மாதிரி தண்ணி சூழ்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் போட்டிங் போனோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியன் ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா ஸ்டேட்ஸ்லேருந்துமே இங்கே வந்து வீக் டேஸில் சரி வீக்கெண்ட்ஸில் சரி எல்லாருமே டூரிஸ்ட் வராங்க. இங்கே தான் வந்து போட் ரைடிங் போகிறதுக்கு ஒரு பக்காவான பிளேஸ்னு சொல்லலாம். வயநாடு வரவங்க கண்டிப்பாக இந்த இடத்த மிஸ் பண்ணாமல் வரணும் அப்படின்றது தான் இங்கே இருக்கிறவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்குது. நிச்சயமாக எல்லாருமே இந்த இடத்துக்கு வரணுங்கிறது தான் எங்களோட எதிர்பார்ப்பு. போட்டிங் போகும்போது பயமாக இருந்தது, ஆனால் இப்போ ஏறினதும் ஒன்றுமே தெரியல, நல்லாயிருக்கு. டூரிஸ்ட்லாம் நல்லா வரலாம், வந்து பார்க்கலாம், ஒன்றும் பயம்லாம் கிடையாது. பானாசுரா டேமை பார்த்துட்டு வெளில வந்தோம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 25க்கும் மேற்பட்ட கடைகள் இருக்குது, சாப்பிட்ற ஐட்டம் நிறையா இருக்குது. அதில் குறிப்பாக இங்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக பார்த்தீங்கன்னா ஊர்கா வகைகள் இங்கே எக்கச்சக்கமாக வச்சிருக்காங்க. மாங்காய் இருக்கட்டும், நெல்லிக்காய் இருக்கட்டும், அந்த மாதிரி எக்கச்சக்கமான ஐட்டம்ஸ்லாம் வச்சிருக்காங்க. இதெல்லாம் பொதுமக்கள் சுற்றுலா பயணிகள் வந்து ரொம்ப ஆர்வமாக வாங்குறதாகவும் இந்த கடைக்காரர் சொல்கிறாரு. அவர்கிட்ட நம்ம நேரடியாக கேட்டுலாம். சார் வணக்கம், உங்கள் பேர், எவ்வளோ வருஷமாக நீங்கள் கடை வச்சிருக்கீங்க, எப்படி வியாபாரம் நடக்குது? ஃப்ளட்டுக்கு அப்புறம் தான் ரொம்ப டயர்டாக இருக்குது, எல்லாமே பிஸ்னஸ் எல்லாம் டல்லாக இருக்குது. அதுக்கு முன்னாடி சேல்ஸுக்கு இருக்குது, இப்போ தான் கொஞ்சம் டல். വയനാട്ടിലും വരുന്നില്ല, കേരളത്തിലും വരുന്നില്ല. വയനാട് ജില്ലയിൽ മാത്രമല്ല, കേരളത്തിൽ തന്നെ മൊത്തമായി ഇത് ബാധിച്ചു. അപ്പോൾ അത് ബിസിനസ് ആർക്കും ഇല്ല, ട്രാവൽസുകൾക്ക്, വണ്ടികൾക്ക് ഓട്ടോ ഇല്ല, ചെറിയ ചെറിയ കടകളിൽ കച്ചവടം ഇല്ല. ഇത് ആശ്രയിച്ച് ജീവിക്കുന്ന ചെറിയ ചെറിയ കച്ചവടക്കാർ, ഹോട്ടലുകാർ, ചെറിയ ഇതുപോലെ പെട്ടിക്കടകൾ, അതുപോലെ ഡെയിലി ഓടുന്ന ചെറിയ ചെറിയ കാറുകൾ, സൈഡ് സീനൊക്കെ ഓടുന്ന ചെറിയ കാറുകൾ, എയർപോർട്ട് പിക്കപ്പ് ഡ്രോപ്പ് അല്ലെങ്കിൽ ഹോട്ടലിൽ നിന്ന് എടുത്ത് സൈഡ് സീനുകൾ, ഇതൊന്നുമില്ല. இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ சில்லறை வணிகத்தில் அவங்களுக்கு பெரிய பாதிப்பை வந்து அவங்க சந்திச்சிருக்கதா சொல்கிறாங்க. ஆனால் விரைவில் அதிலிருந்து மீண்டு வருவோம் அப்படின்றதையும் அவங்க நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. நிச்சயமாக இந்த பகுதி நிச்சயமாக எல்லா சுற்றுலா பயணிகளும் இங்கே வருகை தந்து அவங்களுடைய தொழில் வந்து இன்னும் மேம்படும் அப்படின்றதையும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஒரு காட்டுக்கு நடுவில் அப்படியே காரில் வரும்போது அதுவே ஒரு தனி எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம இந்த இடத்துக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா இங்கே பேர்ட்ஸுக்குனே ஒரு தனி ஒரு இடம் வச்சுருந்தாங்க. இந்த இடமே ரொம்ப சூப்பராக பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்மளோட வந்தவங்களே இங்கே எப்படி பண்ணிட்டு இருக்காங்க, டைரெக்டாக நம்ம கூட இருக்கலாம். எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு? இது வந்து ரொம்ப சூப்பராக நியூவாக இருக்குது. ஆக்சுவலி நம்ம நிறைய இடத்துக்கு போயிருப்போம், பட் இந்த மாதிரி ரொம்ப நேச்சுரலாக நம்ம பேர்ட்ஸ்லாம் வந்து நம்ம கையில் வந்து உட்காருங்கிறது ரொம்ப புதுசாக இருக்குது. அங்கெல்லாம் வந்து ஒன்று ரெண்டு வரும், இங்கே வந்து அப்படியே மொத்தமாக வரும்போது நமக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து செம்மையாக இருக்குது. இதோ அப்படியே என் தலையிலேயே பாருங்கள், அதை வந்து உட்காந்துட்டு ஃபுட்டெலாம் சாப்பிட்டுட்டுருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலி நம்ம இந்த மாதிரி நிறைய இடங்களுக்கு போயிருப்போம், அதே மாதிரியே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர்ட்ஸ் இருக்காங்க. உள்ளே வரும்போது கை கழுவிட்டு அதே ப்ராப்பராக என்னென்ன விஷயங்கள்லாம் பண்ணணும் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. இப்போ சுபநிதி இருக்காங்க, அவங்களுக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றதையும் கேட்டலாம். சுபநிதி, இதுக்கு முன்னாடி நீங்கள் வேற எங்கேயும் தெரியுங்களா? அங்கே உள்ளதுக்கும் இங்கே என்ன ஸ்பெஷலாக இருக்குது? நான் இதுக்கு முன்னாடி வேறு இடத்துக்கு போயிருக்கேன். இப்போ சென்னையிலுமே இந்த மாதிரியான பிளேசஸ் இருந்தாலுமே ஒரு சிட்டிக்குள்ளே ஒரு இறைச்சலுக்குள்ளே அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த இடங்கிறது ஒரு காட்டுக்குள்ளார நம்ம இருக்கோம், அந்த இடத்துல இந்த பறவையெல்லாம் நம்ம வந்துட்டு ஃபுட்டு கொடுத்து அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது லைக் நம்ம ஏதோ வந்துட்டு இந்த விலங்கு கூட வாழ்ற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நல்ல ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு இடம் பாத்தீங்கன்னா வண்ண மீன்கள் இருக்கு. அருணா அங்க இருக்காங்க, அவங்க கையில எப்படி அந்த வண்ண மீன்கள் எல்லாம் கொஞ்சம் விளையாடுதுன்றத நீங்களே நேரடியா பார்க்கலாம். எப்படி பாருங்க, இருக்கு அப்படியே ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு, நமக்கே ஜாலியா இருக்கு தெரியுமா? பார், நம்ம கையில இருந்து மீன்லாம் வந்து சாப்பிட்டு போகுது, சூப்பரா இருக்கு, அப்படியே என்ஜாய் பண்ற நாடு. நீங்க உள்ள வந்தா என்னென்ன பண்ணணும்னு அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? ஆமா ஆமா, ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க நம்ம கிட்ட ஃபுட்டு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஃபுட்டை வந்து கையை மடக்கி இந்த மீன் கிட்ட வச்சிடணும். எல்லா மீனும் பாரு, நீங்களே பாக்குறீங்க, எல்லாம் அப்படியே துள்ளி குதிச்சுட்டு வந்து சாப்பிடுது, ஜாலியா இருக்குல்ல பார்க்கும் போது, ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கு. இந்த மீன்ல நம்ம கொடுக்குற ஃபுட்டை நம்ம கையால இந்த மீனுக்கெல்லாம் ஃபுட்டு கொடுக்கலாம், ரொம்ப சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருந்தது. நம்ம ஃபர்ஸ்ட் கிளி பார்த்தோம், அடுத்தது மீன் பார்த்தோம், இப்ப என்னோட தோள்பட்டையில இருக்கிறது இக்வானா, அதுவும் ப்ளூ கலர் இக்வானா. இவன் வந்து இவன் பேர் மார்க், எனக்கு இவனை பார்த்தாலே பயமா தான் இருக்கு. Ha ha ha.
கடந்த காலங்களில் எப்படி இருந்தது உங்களுக்கு மக்களோட வருகை எப்படி இருந்துச்சு? இப்போ ரீசன்ட் டேஸில் எப்படி இருக்கு? இப்போ மக்கள் அதிக அளவில் சுற்றுலா பயணிகளுக்கு வருவதற்காக நீங்கள் வேற என்னென்ன ஸ்பெஷல் விஷயங்களா பண்ணிருக்கீங்க? இங்கே வந்து நிறைய ஆள் வருது. இங்கே வருது எல்லாமே பெங்களூரு கர்நாடகா அப்படி தான் ஆள் வருது. கொஞ்சமான இந்த நீங்கள் சொல்லிட்டு இல்லையா ஃபாரஸ்ட்டுக்குள்ளே எப்படி இது வந்து காப்பி எஸ்டேட்டு, அதுக்குள்ளே தான் இது செட் பண்ணிட்டேன். அதனால நிறைய ஆள் இருக்குது இந்த நேச்சரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு இங்கே வருது. காட்டிக்குளம் பகுதியில் இருக்கிற பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து உயிரினங்கள்லாம் பார்த்தோம் இல்லையா, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா காப்பி, இந்த காப்பி செடிகள்லாம் இருக்குது. இது உள்ளே போகிற எக்ஸ்பீரியன்ஸே பார்த்தீங்கன்னா ஒரு புது அட்வென்ச்சராக இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு அழகான பாதையில் அழகாக இங்கேயே வந்து காப்பி செடிகளை தயார் பண்ணி இதில் விளையிற அந்த காஃபிகளை வச்சு இங்கே வந்து இங்கேயே ரெடி பண்ணி தமிழ்நாட்டு மட்டும் இல்லை இந்தியா ஃபுல்லாக பல்வேறு இடங்களுக்கு இங்கேருந்து செய்கிறாங்க. உள்ளே நம்ம வரோம், ஒரு காட்டுக்குள்ளே அழமை அழகான ஒரு ரம்யமான இடத்துல தான் இதை வச்சுருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா அதுக்கான அங்கே அந்த காஃபிலேருந்து விளையுது இல்லையா, அந்த காஃபி கொட்டையை எடுத்து என்னென்ன விஷயங்கள்லாம் வந்து அதை எப்படி காஃபியாக தயார் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சுருக்காங்க. இங்கேயே நேரடியாக வந்து சுற்றுலா பயணிகள் வந்து நேரடியாக அதை வந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. ஜனவரி மாதத்தில் இப்போ நம்ம அங்கே சின்ன குட்டி குட்டியாக காயை பார்த்தோம் இல்லையா, அதெல்லாம் பழுத்து அதுக்கான ஃபீட் வரும்போது இங்கே கரெக்டாக எடுத்துகிட்டு வந்து அதை பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இங்கே வரவங்க கண்டிப்பாக இந்த காஃபி துணியும் வாங்கி பயன்படுத்தலாம் அப்படின்றது இவங்களோட தான் இருக்குது. கண்டிப்பாக ஒரு வாட்டி நீங்கள் ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும்னு சொல்கிறேன். நுழைவு வாயில் ஒரு பகுதி இருக்கும்ல, அந்த மாதிரி ஷேப்ல நம்ம மேல இருந்து பார்த்தா இந்த லேக் வந்து தெரியுமா. அது மட்டும் இல்ல, இதுக்கு இன்னும் நிறைய ஸ்பெஷாலிட்டி இருக்கு. இங்க வந்து பித்தியா பூக்கோட நெசஸ் அப்படிங்கிற ஒரு ஃபிஷ் இருக்கு. அந்த ஃபிஷ் வந்து ரொம்ப அரிய வகை அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அரிய வகை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த லேக்ல மட்டும்தான் உலகத்திலேயே அந்த ஒரு ஃபிஷ் இனம் இருக்கான். அது மட்டும் இல்லை, இந்த லேக்கை தூரத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் பிங்கிஷாக இருக்கும். அது ஏன் அப்படின்னா இங்கே வந்து ஃபுல்லாக வந்து பிங்க் லில்லி, அதுவும் குட்டி குட்டி லில்லிஸ் இருக்கும். இது பார்க்குறக்கே வந்து ரொம்ப அழகான லேக். அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் செகண்ட் லார்ஜஸ்ட் வெட்டஸ்ட் பிளேஸ் அப்படின்னும் சொல்கிறாங்க. எங்கேயோ முடிஞ்சிடுச்சு அந்த லேண்ட் ஸ்லைடெல்லாம். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போனோம், இங்கே தான் ஒரு பிரச்சனமே இல்லை. ஆனால் நியூஸ் எல்லாம் எல்லா இடத்தும் வந்துருச்சுல்ல, அப்போ தான் எங்கேயும் எல்லாம் வெறும் படிக்கலை, நியூஸ் பார்க்குறாங்க நியூஸ் படிக்கிறாங்க, எல்லோருக்கும் பயம் வந்துருச்சு. ஆனால் இங்கே பயப்படுறதுக்கு வந்துங்க எதுவும் இல்லை, ஜாலியாக வந்து ஜாலியாக திரும்பி போகலாம். ஆனால் எதுவும் வரமாட்டேங்கிறது. முண்டக்கை இது வந்த முன்னாடி நிறைய வண்டி ஆளும் ஜாஸ்தியாக இருக்கும், இப்போ கம்மி தான். இப்போ எல்லாம் பயந்து போயிட்டேன் ஆளுகளுக்கு. நானெல்லாம் இந்த பெரிய மலைன்ற கீழே தான் தூங்குது, அதை ஆண்டவனு தெரியும் எப்போ வரணும் வரண்டாமல்ல. நிறைய பிளேஸ் நம்ம சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். வயநாடுனாலே ஜாலியான பிளேஸ், அதுல இன்னும் செம்ம ஜாலியான ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம், வைத்திரி பார்க். இந்த பார்க் வந்து அம்யூஸ்மெண்ட் பார்க். இங்கே ஜிப்லைன் இருக்கு, ஸ்லைட்ஸ் இருக்கு, அதெல்லாம் இன்னும் என்னென்ன இருக்கு அப்படின்ட்டு இங்கே ஒர்க் பண்றவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. பயமே தெரியல, இதை பார்த்துட்டே நடக்கு. ஹாய்க்கா,
வணக்கம். இந்த அட்வென்ச்சரஸ் பார்க் பற்றி சொல்லுங்கள், இங்கே என்னென்னலாம் இருக்குக்கா? இங்கே வந்து 50 ப்ளஸ் ரைட்ஸ் இருக்கும். இது வந்து 2 இயர்ஸ் ஆகுது. இந்த வயநாடு டிஸ்ட்ரிக்டிலே அந்த பிக்கஸ்ட் பார்க்கு இந்த வயத்ரி பார்க் தான். அப்போது இந்த 50 ப்ளஸ் ரைட்ஸ் இருக்கும், அது எல்லாம் இந்த கிட்ஸுக்கும் அடல்ட்டுக்கும் எல்லாம் சேர்த்து தான். இங்கே ரைட்டு வந்து தான் 699 தான் இருக்குது, கிட்ஸுக்கு வந்து 499. அந்த சீனியர் சிட்டிசன் வந்து அவருக்கு 300 முண்டக்கை லேண்ட்ஸ்லைடுக்கு அப்புறம் பிஸ்னஸ் எப்படிக்கா போயிட்டு இருக்கு? அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த லைட்ஸ் லேண்ட்ஸ்லைடுக்கு முன்னால் இங்கே வந்து ஒரு பிரச்சனையும் இல்லை, நிறைய பேர் வந்தாங்க. ஆனால் இப்போது இந்த லேண்ட்ஸ்லைடுக்கு அப்புறம் இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் கொஞ்சம் கம்மி தான்.